I welcome you all back to today's online class. சரி இப்ப ரிலேஷனுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். Let A and B be any two non-empty sets. A relation R from A to B is a subset of A cross B satisfying some specific conditions. அப்போ நம்ம வந்து கொடுத்திருக்கிற கார்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ள ஒரு சப்செட்டாக தான் அந்த ரிலேஷன் இருக்கணும். அந்த இரு அதுக்கு அந்த சப்செட்டை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, அவங்க கொடுக்குற கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற அந்த ஆர்டர் பேர்ஸை மட்டும் எடுத்து வந்து ஒரு ரிலேஷனை நம்ம எழுதுகிறோம். இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இஸ் ரிலேட்டட் டு ஒய் பிலாங்ஸ் டு பி த்ரூ ஆர் தென் வி ரைட் இட் ஆஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய். எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த ஆர்டர் பேர் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். அப்போது இந்த ரிலேஷனில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஏ கிராஸ் பியினுடைய சப்செட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். சரி இப்போ இங்கே வந்துட்டு அந்த டயக்ராம் பாருங்களேன், இந்த டயக்ராமில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த 1, 2, 3, 4 அப்படிங்கிறது வந்துட்டு ரிலேஷனுக்குள்ளே வந்திருக்கிற ஏயோட எலிமெண்ட்ஸு, 5ங்கிறது ரிலேஷனுக்குள்ளே வராத எலிமெண்ட்டு. அப்போது இந்த டொமைன்னு சொல்லும்போது இந்த 1, 2, 3, 4 மட்டும்தான் டொமைன் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த 5 வந்து ரிலேஷனுக்குள்ளே வராததுனால ஈவன் தோ இட் பிலாங்ஸ் டு ஏ வி சுட் நாட் டேக் இட் ஆஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் த டொமைன். அதே மாதிரி ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்துட்டு செகண்ட் செட்டில் ரிலேஷனுக்குள்ளே வந்திருக்கிற எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதுவோம், அது வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மதி, அருள், ஜான் செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லாருமே எலிமெண்ட்டுமே இங்கே ரிலேஷனுக்குள்ளே வந்துட்டனால எல்லாமே இங்கே வந்து ரேஞ்சுக்குள்ளே வந்துடுது. இங்கே வந்து 5 மிஸ் ஆன மாதிரி அங்கேயும் 1, 2 எலிமெண்ட் மிஸ் ஆயிருதுன்னா அது வந்து ரேஞ்சில் நம்ம எடுத்து எழுத மாட்டோம். இதுதான் ரிலேஷன், டொமைன், ரேஞ்ச் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இனி ப்ராப்ளம்குள்ளே போகலாமா? 1.4 என்ன சொல்லியிருக்காங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு 3478, பி இஸ் ஈக்குவல் டு 1710. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன்? நமக்கு தெரியும் ஒரு ரிலேஷன் ஆர் இஸ் ஆல்வேஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி, அதாவது கார்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டாக தான் இந்த ரிலேஷன் வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஏ கிராஸ் பி எழுதுவோம். A cross B is equal to 3, 1, 3, 7, 3, 10, 4, 1, 4, 7, 4, 10, அதுக்கப்புறம் 7, 1, 7, 7, 7, 10, அடுத்து 8, 1, 8, 7, 8, 10. ஸோ இது வந்து ஏ கிராஸியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு R1 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சப்செட் ஆஃப் ஏ கிராஸியாக இருக்கணும். இஃப் R1 இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸி தென் R1 is a relation. சரியா? சரி இப்போ பாருங்கள், R1 இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே R1 இருக்கிற எலிமெண்ட்ஸ் 3, 7 இங்கே இருக்குது, 4, 7 இருக்குது, 7, 10 இருக்குது, 8, 1 இருக்குது. அப்போ R1 இஸ் அ ரிலேஷன், R1 இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி, therefore R1 is a relation. சரி அடுத்து R2 வருவோமா? R2 இஃப் மறுபடியும் அதே தான், இஃப் R2 இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி தென் R2 இஸ் எ ரிலேஷன். சரி பாருங்கள், இப்போ R2வோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், R2 3, 1 இருக்குது, இந்த 3, 1 பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி, 4, 12 இருக்கா, அதாவது நமக்கு வந்து 12ங்கிறது வந்து எலிமெண்ட் ஆஃப் பி, பியில் வந்துட்டு 12 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டே கிடையாது. அப்போது நம்ம என்ன எழுத போகிறோம்? 4, 12 பிலாங்ஸ் டு R2 பட் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி, தேர்ஃபோர் R2 is not a relation. சரி R3 வருமா?
அதே R3 க்கு அதே கண்டிஷன் தான் if R3 is a subset of A cross D then R3 is a relation சரியா அப்ப R3 பாருங்க அப்ப 3,7 belongs to A cross B 4,10 4,10 இருக்கா 4,10 இருக்கு அப்புறம் 7,7 இருக்கு 7,8 7,8 ஏனா 8 இஸ் நாட் an element of B அப்ப 7,8ங்கிறது வந்து belongs to R3 பட் நாட் belongs to A cross B இப்போ இங்க 7,8 அப்படிங்கிற எலிமெண்ட் belongs to R3 பட் not belongs to A cross B therefore R3 is not a relation அப்படினு முடிச்சிரலாம் 5th sum என்ன கொடுத்திருக்காங்க the arrow diagram shows a relationship between the set P and Q with write the relations in set builder form roster form what is the domain and range set இப்போ டயக்ராம் அவங்களே கொடுத்துட்றாங்க அதை வச்சுக்கிட்டு அவங்க கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் இப்போ செட் பில்டர் ஃபார்ம் நம்ம ஏற்கனவே படித்தது தான் இது நம்ம சாதாரண செட்டுக்கு எழுதுவோம் இப்போ ரிலேஷனுக்கு செட் பில்டர் ஃபார்ம் எழுத போகிறோம் இப்போ பாருங்கள் இதுக்கு அங்கே அப்சர்வ் பண்ணுங்கள் அவங்க கொடுத்துருக்குற டயக்ராமை 5 related to 3 6 related to 4 7 related to 5 இதெல்லாம் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அதாவது எக்ஸோட வேல்யூலேருந்து 2 லெஸ் பண்ணினா ஒய்யோட வேல்யூ கிடைக்குது இது வந்து கியூ அப்போ இங்கே பியோட வேல்யூ எலிமெண்ட் ஆஃப் பி -2 கிவ்ஸ் அஸ் த எலிமெண்ட் ஆஃப் கியூ அப்போ இங்கே 5 சொன்னால் 5 - 2 ரிலேட்டட் டு த எலிமெண்ட் ஆஃப் கியூ 3 6 - 2 ரிலேட்டட் டு 4 7 - ரிலேட்டட் டு 5 அப்போ செட் பில்டர் நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம் ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு x, y such that y is equal to x - 2 where x belongs to p and y belongs to q definition ல நம்ம இப்படி தான் பார்த்திருக்கோம் அதாவது ஃபர்ஸ்ட் செட்ல இந்த ஆர்டர் பேர்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கணும் செகண்ட் எலிமெண்ட் எல்லாம் செகண்ட் செட்ல இருக்கணும் அப்போ அந்த இருக்கிற அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும் நீங்கள் என்ன கண்டிஷன் அப்ளை ஆயிருக்குன்னு சொன்னால் செகண்ட் எலிமெண்டோட எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட வேல்யூலேருந்து 2 லெஸ் பண்ணால் கிடைக்கிறதா இருக்குது அப்படிங்கிறது தான் கண்டிஷன் அந்த கண்டிஷனை நாமளே ஐடென்டிஃபை பண்ணி அதை எழுதுறோம் y = x - 2 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் அந்த கண்டிஷனை நாமளே எழுதுகிறோம் நார்மலி அவங்க கண்டிஷன் கொடுப்பாங்க நாம் ரிலேஷன் எழுதுவோம் இந்த கணக்கில் டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க அதில் எந்த கண்டிஷன் அப்ளை ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி இப்போ செகண்ட் பிரான்ச் பார்க்கலாமா செகண்ட் பிரான்ச்சு ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க இது ஈஸி ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுறது ஒன்று நமக்கு கஷ்டம் இல்லை என்னது ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5,3 6,4 7,5 இது ரோஸ்டர் ஃபார்ம் அடுத்தது என்னது வாட் இஸ் த டொமைன் நமக்கு தெரியும் ஏற்கனவே டெஃபினிஷன் பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்குறோம் டொமைன் அப்படிங்கிறது வந்து என்னென்னு எழுதுவோம் இந்த ரிலேஷனுக்குள்ளே வந்திருக்கிற ஃபஸ்ட் செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸு அப்போ அந்த ரிலேஷனுக்குள்ளே வந்திருக்கிற எலிமெண்ட்ஸை தான் நம்ம வந்து டொமைனில் எழுத முடியும் இப்போ 5, 6, 7 ஆர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் டொமைன் ரேஞ்ச் ரேஞ்சுன்னு சொல்லும்போது ரிலேஷனுக்குள்ளே வந்திருக்கிற செகண்ட் செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸு ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 5 அவ்வளோதான் இந்த கேள்வியோட ஆன்சரு இப்போ டொமைன் 5, 6, 7 ரேஞ்ச் 3, 4, 5 அப்படின்றத நம்ம போட்டு முடிச்சிடலாம் இப்போ நம்ம ரிலேஷன்ஸில் வந்து கொடுத்துருக்குற சம்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸ் அவ்வளோதான் இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸசைஸ் சம்ஸை பார்க்கணும்